ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் லினோ பாய். ஸோ இன்னைக்கு நம்ம பக்ரீத் ஸ்பெஷலாக கீ ரைஸ் தான் பண்ண போகிறோம். என்ன சரி பண்ண போகிறோம்? கீ ரைஸ் பண்ணி செம்மையாக சாப்பிட்றோம். வாங்க வீடியோ கிளாடி போகலாம். கைஸ், முதல்ல குக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா பற்றட்டும். இனி இதில் வந்து பிரியாணி எல்லாம் பண்ணுறது மாதிரி ஒரு பெரிய சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இனி இதில் வந்து அரிசி வேகிறது மாதிரி ஒரு குடம் தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம நிறைய பிரியாணி பண்ணுறதுனால ஒரு குடம் தண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு கப் பாஸ்மதி அரிசி அப்படியே போட்டுக்கலாம். இனி இந்த தண்ணியை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இனி அரிசி வந்து நல்லா வெந்தாச்சு. இனி அப்படியே எடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டு வேக வச்சதுனால அது வந்து ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இப்போ வந்து இன்னொரு அதே கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு முதல்ல நீங்கள் வந்து ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணுறீங்கனாலும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இனி வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வந்து ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌன் கலரில் வறுத்தெடுத்துக்கோங்க. இனி அதே சட்டியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஊற்றி இந்த நம்ம அஞ்சலை பெட்டியிலேருந்து ஒரு பிரிஞ்சியலை, கொஞ்சம் பட்டை, இதிலேருந்து கொஞ்சம் 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 சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு போல பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட போடலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாய். நான் வந்து மூணு மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிளகாய் சாப்பிட அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா ரெண்டே போதும். அப்புறம் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் உப்பு போடுறதுனால ஃபாஸ்ட்டாக வந்து வதங்கிடும். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன், அது வந்து அப்படியே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இனி இது நல்லா வெந்த உடனே இன்னொரு சின்ன ஒரு குடத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இனி இதில் வந்து வேக வச்சு எடுத்து வச்ச அரிசி அப்படியே போட்டுக்கலாம். இந்த பிரியாணி நாங்கள் வந்து நைட்டில் தான் பண்ணோம். இது அப்படி இந்த அரிசி உடையாத டைப்பில் இதை வந்து நீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர், நான் இங்கே வந்து நெய் தான் போட்டிருக்கேன். பிரியாணி சாப்பிட்டு பாட்டோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனே நம்ம ஆட் பண்ணலை, ஆனால் சிக்கன் மாதிரியே இருக்குது. கைஸ், இந்த வீடியோ வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டது வந்து எங்களுடைய டியூஷன் அக்கா தான். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, முக்கியமாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடுவாக்கா, நல்ல டேஸ்டாக இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்க. இப்போ நம்ம செரிய கூப்பிடலாம். செரி பா, செரிய பாருங்க. செரி பாய் சொல்லு. இவ்வளோ நேரம் உறக்கம். பாய்.